Hi friends, வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திருப்பதி அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் திருப்பதியில் இருக்க லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாத்த பற்றியும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க இன்றைக்கி அந்த கமெண்ட் எல்லாமே ரீப்ளை பண்ணுறேன் தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது இலவச தரிசனத்துக்கு 300 ரூபா சிறப்பு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது 500 ரூபா தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது குடோனில் எவ்வளோ நேரம் வச்சுருக்காங்க நாளைக்கு தரிசனத்துக்கு நாங்கள் போகலாம்னு இருக்கோம் போகலாமா வேணாமா திருமலையில் அகாமடேஷன் கிடைக்குதா கிடைக்கலையா திருப்பதியில் அகாமடேஷன் கிடைக்குதா கிடைக்கலையா இதை பற்றி நீங்கள் கேட்டிருக்க எல்லா கேள்விக்கும் ரிப்ளை பண்ணுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முஷா பாருங்கள் நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் குரூப் இருக்குது அண்ட் டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் பார்க்குற விட கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க லைக் போட்டால் பல பக்தர்களுக்கு போய் சேரும் ஃபஸ்ட்டு இலவச தரிசனத்தை பற்றி பார்த்துருவோம் நிறைய பேர் கேட்குறீங்க இலவச தரிசனம் டிக்கெட் எடுத்து தான் சாமி பார்க்க முடியுமா ஆன்லைனில் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லை டிக்கெட் திருப்பதியில் எங்கே கொடுக்குறாங்க இல்லை திருமலையில் எங்கே கொடுக்குறாங்கன்னு நிறைய பேர் கேட்குறீங்க இல்லைங்க திருப்பதியிலையும் திருமலையிலையும் இப்போ எங்கேயுமே டிக்கெட் தரத்தில் இலவச தரிசனத்துக்கு ஆன்லைன்லேயே டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறதில்ல இலவச தரிசனம் நேராக போய் சாமி தரிசனம் பார்க்க வேண்டியதான் சர்வதர்ஷன் லைன் கியூ இருக்குங்க அதில் போய் நீங்கள் நேராக ஜாயின் பண்ணி குடோனில் வைப்பாங்க குடோனிலேருந்து எவ்வளோ நேரம் உங்களை சாமி தரிசனம் அவங்க அலோவ் பண்ணுற டைமிங் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அலோவ் பண்ணுவாங்க தரிசன டிக்கெட் இலவச தரிசனத்துக்கு தேவையில்லை யார் வேணாலும் போகலாம் தரிசன டிக்கெட் தேவையே இல்லை இலவச தரிசனம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு 8-9 மணி நேரம் ஆகுதுங்க இன்னி நிலவரப்படி 8-9 மணி நேரம் ஆகுது தரிசனம் பார்க்குறதுக்கு சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு காலையில் போனவங்களாம் இப்போ தான் சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்தால் சொன்னாங்க அதிகாலையில் போனவங்களாம் காலையில் உணவு மதிய உணவு பால் குடிநீர் அனைத்து வசதியும் டிடிடி சார்பாக செஞ்சாங்கன்றது சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி 300 ரூபா சிறப்பு தரிசனம் எடுத்துனீங்கன்னா 500 ரூபா சிறப்பு தரிசனம் எடுத்துனீங்கன்னா ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 1.5 நேரத்துலேருந்து 3.5 மணி வரைக்கும் ஆயிருக்குங்க இன்றைக்கி நிறைய டிஃபரன்சேஷன் நடந்திருக்கு நீ டைமிங்கில் இவ்வளோ நேரம் 300 ரூபா சிறப்பு தரிசனமோ 500 ரூபா சிறப்பு தரிசனம் இவ்வளோ நேரம் ஆயிருக்கு அதே மாதிரி 300 ரூபா சிறப்பு தரிசனமோ 500 ரூபா சிறப்பு தரிசனமோ இல்லை சேவா டிக்கெட்ஸ்லாம் போகும்போது ட்ரெஸ் கோட் இம்பார்ட்டன்ட் எல்லா வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு பக்தர்கள் கேட்டுட்டு இருக்கேன் திரும்பி நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் ட்ரெஸ் கோட் இம்பார்ட்டன்ட் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டிக்கெட்டில் உங்களை கொடுத்த டிக்கெட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனத்துக்கு மட்டும் வேட்டி சட்டை ஜென்ஸு லேடிஸ் வந்து சாரி கம்பல்சரியாக இருக்கணும் குழந்தைங்களுக்கு தேவை இல்லை உங்கள் கூட கூட்டிட்டு போனோம்னா 12 வயசுக்குள்ளே இருக்க குழந்தையாக இருந்தால் நீங்கள் தரிசன டிக்கெட் எல்லாமே கூட்டிகிட்டு போகலாம் அந்த 12 வயசுக்குள்ளே தான் ஆகுதுன்னு ஏன்னா ஒரு ப்ரூஃப் மட்டும் எடுத்துகிட்டு போங்க அவ்வளோதான் கொரோனா சான்றிதழ் கேட்குறாங்களா கேட்கல கோவிட் சர்டிஃபிகேட் கோவிட் நெகட்டிவ் சர்டிஃபிகேட் மாதிரி என்ன கேட்குறாங்களான்னு கேட்குறீங்க கொரோனா சான்றிதழ் நெகட்டிவ் சர்டிஃபிகேட் கேட்கவே இல்லைங்க வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டும் அவங்க கேட்கவே இல்லை இது வரைக்கும் கேட்கல தேவையற்றதாக தான் இருக்குது திருமலா ரூம்ஸ் இன்றைக்கி காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சுங்க க்ரௌடு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இன்றைக்கி வீக்லி ஹாலிடேஸ் அது மட்டும் இல்லாமல் சம்மர் ஹாலிடேஸ் நிறைய விட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் கொரோனா சான்றிதழ் எதுவுமே கேட்கறதில்ல ரூம்ஸும் கொஞ்சம் கிடைக்க கஷ்டமாக தாங்க இருக்குது இன்றைக்கி திருப்பதி ரூம்ஸ் கிடைக்குதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை திருப்பதியில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே ரூம்ஸ் கிடைக்குதுன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏற்றாவில் இருக்க விஷ்ணு வாசனம் ஃபஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ரூம் ஏசி ரூமே 400 ரூபாய்க்கு எடுத்துடலாம் 50 ரூபாய்க்கு ரூம் ஸ்டார்ட் ஆகும் விஷ்ணு வாசம் ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் இருக்க கோவிந்தராஜசாமி சத்திரம் பஸ் ஸ்டாண்டு திருப்பதி பஸ் ஸ்டாண்டு ஏற்றாவில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ் அலிப்பிரி நடைபாதையில் இருக்க அலிப்பிரி பூதேவி காம்ப்ளெக்ஸ் பத்மாவதி தாயார் கோயில்கிட்ட திருச்சானூர்கிட்ட தொல்லப்பா கார்டன்ஸ் இந்த மூணு இந்த 5 இடங்கள் இருக்குது திருப்பதியில் ரூம்ஸ் டிடி ரூம்ஸ் நல்லாயிருக்கும் திருமலையில் ரூம்ஸ் புக் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து ராமகிச்சா பஸ் ஸ்டாண்ட் தாங்க கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது இப்போ போனால் ரூம் கிடைக்குது நியூ பஸ் ஸ்டாண்ட் சொல்லுவாங்க திருமலை நியூ பஸ் ஸ்டாண்ட் ராமகிச்சா பஸ் ஸ்டாண்ட் அங்கே ஒன்று ரெண்டாவது ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் திருமலா ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் பாலாஜி பஸ் ஸ்டாண்டில் 2 மூணாவது மெயின் சிஆர் ஆஃபீஸ் 4வது வந்து சிஎன்எஸ் டோல்கிட்ட அலிப்பிரி நடைபாதை மேலே திருமலையில் முடியுதுல அந்த இடங்களையும் ரூம் தராங்க இந்த மொத்தம் 4 இடத்துலையும் ரூம்ஸ் புக்கிங் அவைலபிலிட்டி இருக்குது எவ்வளோ நேரம் தருவான்னு கேட்டிங்கன்னா திருமலையை பொறுத்தளவுக்கு ரூம்ஸ் அவைலபிலிட்டி எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் கொடுப்பாங்க டைமிங்லாம் கிடையாது டைம் க்ளோஸ் பண்ணணும் டைம் ஓப்பன் இருக்குன்றக்காதெல்லாம் கிடையாது எவ்வளோ நேரம் ரூம் இருக்கோ அவ்வளோ நேரம் வந்து ரூம்ஸ் கொடுப்பாங்க திருப்பதியில் ஓகேங்களா அடுத்தது இலவச தரிசனம் போகிறவங்க கண்டிப்பாக ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க ஏன் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணுன்ற காரணம் கேட்டிங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரூம்ஸ் புக் பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு தேவை அதே மாதிரி நீங்கள் வந்து லாக்கர் ஃபெசிலிட்டி வாங்கினாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஆதார் கார்டு தேவை ஆதார் கார்டு இருந்தால் தான் இது எல்லாத்தையுமே வாங்க முடியும் கண்டிப்பாக ஆதார் கார்டை கொஞ்சம் கொண்டுட்டு போங்க நீங்கள் தரிசனத்துக்கு இன்றைக்கி போயிருந்தீங்கன்னா அங்கே உள்ள கால நிலவரம் இன்றைக்கி தரிசனம் பார்க்க எவ்வளோ நேரம் ஆச்சு என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்லேயோ இல்லை டெலகிராம் குரூப்லேயோ ஷேர் பண்ணிங்கன்னா பல பக்தர்கள் கொண்டு போய் சேர்க்க ஈஸியாக இருக்கும் அந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களோட கமெண்ட் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் நம்ம சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எதனா டவுட்னாலும் சொல்லுங்கள் நம்ம சேனலில் ஏன்னா குறைகள் தானே சொல்லுங்கள் திருத்திக்கலாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது வேறு எதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து நம்ம தேங்க்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பல பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா பல பக்தர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிக்க நன்றி